வெல்கம் டு சிகரம் தொழுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியினுடைய போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு புது அப்டேட் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ வீடியோவை என்ன அப்டேட்னு சொல்லி பார்க்க கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகளுடன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகால அட்டவணை வந்து விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செயலாளர் உமா மகேஸ்வரி வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதில் சில முக்கிய தகவல்களை வந்து இந்த வீடியோ இதில் வந்து இந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக வந்து பார்க்குறோம். அதாவது, பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகளுடன் திருத்தப்பட்ட புதிய வருடாந்திர டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வுகால அட்டவணை விரைவில் வந்து வெளியிடப்படும் என்று அதன் செயலாளர் உமா மகேஸ்வரி வந்து தெரிவித்துள்ளார். மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் ஊழியர்கள், அலுவலர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சியின் மூலமாக தான் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதற்காக போட்டித் தேர்வுகள், நேர்காணல்கள் தேர்வுகள், அந்த போட்டித் தேர்வு நேர்காணல் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்தி வருகிறது. ஓகேங்களா? ஓராண்டில் என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும், அவ்வாறு அவற்றுக்கான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என்று பற்றிய விவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த அடங்கிய அந்த ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்கிற வருடாந்திர தேர்வுக்கால அட்டவணையை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஆண்டுதோறும் வெளியிட்டாங்க. அதே போல் பார்த்தோம்னா போன வருஷமும் வந்து வெளியிட்டாங்க இல்லையா. அப்போ 34 தேர்வுகள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த வகையில் 2021 ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வுக்கால அட்டவணை வந்து டிஎன்பிஎஸ்சி கடந்த ஆண்டு வந்து வெளியிட்டுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ளிட்ட 42 தேர்வுகள் வந்து நடந்துரு 42 தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டவணையில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்தின் கொரோனானால் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன தேர்வுகள் நடந்திருக்கு அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து குரூப் 1 குரூப்பனோட அந்த முதல்நிலை தேர்வு, தொழில் மற்றும் வணிகத்துறை உதவி இயக்குநர் தேர்வு, தொல்லியல் அலுவலர் தேர்வு உள்ளிட்ட 7 தேர்வுகள் மட்டும்தான் நடத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக எஞ்சிய 34 தேர்வுகளுக்கு வந்து எந்த ஒரு அறிவிப்பையும் வந்து வெளியாகலை இந்த கொரோனானால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொரோனா பாதிப்பு குறைந்துள்ள நிலையில் டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் என்று தேர்வர்கள் ஆவலுடன் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இது குறித்து டிஎன்பிஎஸ்சி செயலாளர் உமா மகேஸ்வரியிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொரோனா பரவல் காரணமாக வருடாந்திர தேர்வுகால அட்டவணையின்படி தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளியிட இயலவில்லை. தேர்வுகள் நடத்துவது குறித்து தேர்வாணையம் ஆய்வு செய்து வருகிறது. அதன்படி திருத்தப்பட்ட புதிய வருடாந்திர தேர்வுகால அட்டவணை விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருத்தப்பட்ட அந்த புதிய ஆனுவல் பிளானர் வந்துட்டு விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செயலாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களும் தங்கள் பணியாளர்கள் தேர்வு தொடர்பாக தேர்வாணையத்தின் உதவியை வந்து நாடியிருக்காங்களாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து வேகன்சி வந்து அப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தமிழக அரசு பணியை பொறுத்தவரையில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது. இது தொடர்பான தமிழக அரசு வந்து சமீபத்தில் ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டுச்சு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை, எந்த ஒரு எக்ஸாமுக்கும் எந்த கல்வி தகுதி நிர்ணயிச்சிருக்காங்களோ அது வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றிருந்தால் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 20% இடஒதுக்கீடு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கூட செயலாளர் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வுகள் இனி வந்து கொஞ்சம் கவலை இல்லாமல், நம்ம சோர்வடையாமல், நம்மளுடைய படிப்பினோட அந்த ஓகேங்களா படிப்பை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய போட்டி அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குது. ஸோ வந்து போட்டித் தேர்வுகள் வந்து எஃபர்ட் வந்து அதிகமாக போட்டால் தான் நம்ம வந்து ஜாப் வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் கொஞ்சம் வேகமாகவே வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.